யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதாவது செடிங்களுக்கு உண்டான மேல் உரம் எப்படி வந்துட்டு தயாரிக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மேல் உரம்னாக்கா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது தக்காளி செடி, கத்திரி செடி இதெல்லாம் வந்துட்டு சரியாக காய்க்க மாட்டுது, பூ வைக்க மாட்டுது, ரொம்ப நாளாச்சு நாங்கள் வச்சு பூ வைக்க மாட்டுதுன்னு நிறையா வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு கத்திரி செடி தக்காளி செடி வச்சிடுறோம், அதுக்குண்டான சத்தை வந்துட்டு நம்ம இயற்கை முறையில் கொடுக்கணும். எப்படின்னா, இப்போ அதுக்குண்டான உரம் எப்படி தயாரிக்குதுன்றது தான் இந்த வீடியோ. பாருங்கள், இப்போ ஒரு பேக்கு, அதாவது ஒரு செடிக்கு உண்டானது வந்து ஒரு கை, ஒரு செடிக்கு ஒரு கை அளவு கடலை புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. இது ஒன்று, ரெண்டு, மூணு, அதாவது மூணு செடி, மூணு செடிக்கு உண்டான இது எடுத்துக்கினேன். அடுத்தது இங்கே, அடுத்தது மாட்டு எரு இருக்குது பார்த்தீங்களா, அது மாட்டு எரு. அடுத்தது இப்போ வந்து இதுக்கு கடலை புண்ணாக்கு போட்டாச்சு, மாட்டு எரு போட்டாச்சு, இப்போ வந்துட்டு அதாவது வேப்பம் புண்ணாக்கு இப்போ போடணும். வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது மூணு இதுக்கு இது ஒரு கைப்பிடி போதுமானது. இப்போ போட்டு இதை நல்லா கலக்கிங்க. இதை நல்லா ஃபுல்லாக வர மாதிரி கலக்கிக்கிங்க. இப்போ எல்லாம் கலக்கியாச்சு. இதை வந்துட்டு நம்ம செடி வளர்ந்துட்டு பார்த்தீங்களா, பூ பூக்க மாட்டுது, காய்க்க மாட்டுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த செடிங்களுக்கெல்லாம் சைடில் பறிச்சுட்டு இதை வச்சுட்டு கொஞ்சோண்டு, அதாவது ஒரு சின்ன செடிக்கு இவ்வளோ கைப்பிடி போகும், இவ்வளோ தரம் வச்சுட்டு அதை வந்து மண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே அதுக்குண்டான சத்து கிடச்சி நல்லா பூ பூத்து நல்லா காய் காய்க்கும். தக்காளி, கத்திரி, வெண்டை, அவரை எல்லாத்துக்குமே இது வைக்கலாம். இப்போ கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கும் எருவும் வந்து சத்துக்காக போடுறோம். வேப்ப முன்னாக்கு எப்படிங்கண்ணா, எதுக்குண்ணா பாருங்க, இந்த செடியை நான் பிடுங்கிட்டேன். இது வந்து கொத்தவரை, இதில் பார்த்தீங்கன்னா இதில் கீழே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக. இதெல்லாம் வந்து வேரழுகள் நோய் வருது, வேர்வழு, வேரில் வர புழு, இது வந்து வீணாயிடுச்சு பாருங்கள், வேரில் வர புழு இதெல்லாம் வந்துட்டு வேப்ப முன்னாக்கு பார்த்துக்கும். மீதி வந்துட்டு சத்து வந்துட்டு, அதாவது செடிகளுக்கு உண்டான சத்தை வந்துட்டு கடலை புண்ணாக்கும் எருவும் பார்த்துக்கும். அதுக்காக தான் வேப்ப முன்னாக்கு வைக்கிறது. நம்ம இப்போ இதை வந்துட்டு நம்ம வச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா காய் காய்ச்சி பூ பூத்து நல்லா காய் காய்க்கும். இப்போ இதை எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் இதை கலவையை மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.